வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைத்தையும் படைத்து ஆளும் இறைவா, நீர் என்றும் எல்லாராலும் போற்றப்படுகிறாக. உன் கருணையால் இவ்வீட்டை திருவாளர் சகோதரன் வின்சென்ட் அவர்களுக்கும் அவருடைய அன்பு மனைவி திருமதி சாந்தி அவர்களுக்கும் அவருடைய மக்களுக்கும் உரியதாக ஆக்கியிருக்கின்றேன். உமது அமைதியும் அருளும் இக்குடும்பத்தில் என்றும் தங்குமிடமாக. இவ்வீட்டார் அனைவரும் அன்பு அமைதி மகிழ்ச்சி கொண்டு வாழ ஒருவருக்கு ஒருவர் துணையாய் இருப்பார்களாக. இவர்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பங்கு கொண்டு உடலிலும் உள்ளத்திலும் என்றும் நலம் பெற்று வாழ துணையாய் இருப்பார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில், உள்ளதரான ஆண்டவரே நம் வாழ்வு.
ஞானம் வல்லவரும் நிழலில் தங்கி இருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடரின் கண்ணில் நின்றும் கொஞ்சளிக்கும் கொள்ளை நோயில் நின்றும் தப்பிவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார். அவர் தன் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். பல்லவி இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பரில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பல்லவி தீங்கு உமக்கு நேராது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். பல்லவி யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இயேசு கூறியதாவது, நான் செய்யும் செயல்களை இந்த நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், என் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி வருவார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்வோர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர்கள் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆகவே கொடுக்கப்பட்ட வாழ்வு மாபெரும் கொலை. இருபது பேருக்கு இந்த வாழ்வு கொடுக்கப்படவில்லை. காப்பையா குருவியா அவர் படைக்கல. இந்த வாழ்வை நான் எவ்விதமாக கடவுளுக்கு மகிமையாக, பிறருக்கு குறிப்பாக தேவையுள்ளவர்களுக்கு நன்மையாக செலவழித்துக்கிறேன். அதுதான் நமக்கு அர்த்தமுள்ளமாகும். அந்த வகையிலே பங்கு மக்கள் என்ற ஒரு சேவை கொடுத்த அந்த காணிக்கை பங்கு தந்தை அவர்கள் பங்கு பயிர் மூலமாக இந்த குழுவை செய்து அன்பினால் உந்தப்பட்டவர்களாக இந்த பங்கு இந்த வீட்டை அன்பு சகோதரர் என்று சொல்லவர்களுக்கும் அவருடைய அன்பு மனைவி சாந்தி அவருடைய கண்மணிகள் இவருக்கும் உரிமையாக கொடுத்திருக்கிறார்கள். அவை இதை நீ வாழும் இந்த வாழ்வு என்பதுதான் மிக முக்கியம். ஒருவரும் மன்னிக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் பிள்ளை பெற்றோரை மதிக்கவும் வாசத்தை கொட்டவும் அதன் காரணமாக மற்றவர்களுக்கு நீங்கள் உண்மை புலங்கவும் வேறு என்று இயேசு ஆசிக்கிறார். அவை இயேசு இயேசுதான் தலைவர். அவை ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது நீங்கள் கூடி குடும்பம் ஜெபித்து அவரோடு பேசி அவரை நன்றி கூறி அவருடைய கத்திரிகளை கூறி ஆலோசனை பெற்று குழுவை நடத்தினால் நிச்சயமாக அவர் ஒரு நாள் சொல்வதை கண்டுபிடிப்பார். தந்தையும் அவர்கள் அன்பு கொள்வார். நாங்கள் அவர்கள் வந்து அவர்கள் குடிபடுவோம். அவர் இயேசு கூறியிருக்கிறார், நாம் அவருக்குள் இருக்கிறோமா? அதற்கு வாழ்வை அர்த்தமுள்ள வகையிலே நாம் செலவழிக்க தொடர்ந்து மன்றாடுவோமா? அன்பு தந்தையே, நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்கின்றோம். இந்த புதிய வீட்டில் ஒரு பேருதவியும் பராமரிப்பையும் கண்டுபிடித்து உண்மை வாழ்த்துகின்றோம். விண்ணக வீட்டின் முன் அடையாளமான இந்த எழுமை வீட்டை ஆசீர்வதித்து மார்ச் மேலிருந்து இந்த வீட்டை ஆட்கொள்ள பணிவுடன் வேண்டுகின்றோம். இந்த வீட்டை கட்டி முடிக்க போதிய செலவினங்களை கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் சிறப்பாக பங்கு மக்களுடைய பங்கேற்பையும் கொடுத்தமை எண்ணி நன்றி அறிகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இந்த வீட்டை உமது பாதுகாவலிலும் திருமகன் இயேசுவின் தலைமையிலும் புனிதரின் ஆதரவிலும் வீட்டு தலைவருடைய புனிதர் வில்சென்ட் அவருடைய வழிகாட்டுதலிலும்
காவல் துறை இடைவிடா காவலிலும் வைத்து எங்களை இன்றும் என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தி முடிவில்லா பேர்மொழி பங்குகிறார்கள். ஆண்டவராய் கிறிஸ்துவடியாக தெரிஞ்சு கொண்டாடுகின்றோம். ஆமென். நாம் மேற்கொள் லட்சணமான இயேசு நம் கற்பித்தபடி நாம் பரமத்தை நோக்கி ஜெபிப்போம். ஆமென். ஆதாவே துணை நீரே.